இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது கொள்ளிடம் ஆறு. சிதம்பரம் டு சீர்காழி போற வழியில இது இருக்கு. இதை தாண்டிதான் நம்ம போயிட்டு இருக்கோம். எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு யாருக்குமே பெருசா தெரிஞ்சிடாத ஒரு திவ்ய தேசத்துக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிரமாதமான தேவார தலத்துக்கும் போயிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பார்ட் ஒன்று தான். இதில் திவ்ய தேசத்தை மட்டும் பார்ப்போம். சிதம்பரத்துலேருந்து ஒரு மணி நேரம் பயணம், பயணம் கழித்து வந்து சேர்ந்துட்டோம். எந்த இடம்னா சீர்காழி. இது சீர்காழி பஸ் ஸ்டாண்டு. சீர்காழி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 10 நிமிஷம் தூரம் நடந்து வந்தால் கோயிலுக்கு வந்துடலாம். ஆனால் கோயிலுக்கு வந்து பார்த்தப்போ கோயில் புனரமைப்பு பண்ணி நடந்துக்கிட்டு இருந்தது, கோபுரங்கள்லாம் மூடி இருந்தது. இங்கே பக்கத்தில் ஒருத்தர்கிட்ட கேட்டப்போ கோயில் 4 மணிக்கு தான் திறப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே கோயில் பக்கத்தில் இருக்க தெருவெல்லாம் சுற்றி பார்த்தேன். கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு சன்னதி இருந்தது. அது என்னென்னா ஸ்ரீ சமகார வேலைவர் சன்னதி. அதை பார்த்துட்டு அப்படியே அந்த தெருவில் அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தேன். பக்கத்தில் எதுவும் பெருசாக கடைகள் கூட எதுவும் இல்லை. சீர்காழி பஸ் ஸ்டாண்டு ஒட்டி தான் நிறைய கடைகள் இருந்தது. அங்கேருந்து கிளம்பி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு முதல்ல பெருமாள் கோயில் பார்த்துடலாம் அப்படின்ட்டு கிளம்ப ஆரம்பித்தேன். சீர்காழி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பெருமாள் கோயில் போகிற வழியில் இந்த கோயில் இருந்தது. இந்த கோயிலோட பேர் நாகேஸ்வரமுடையார் திருக்கோயில். இது வந்து ஆதி ராகுதலம் அப்படின்னு சொல்கிறாங்க. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 30 நிமிஷம் நடைபயணத்துக்கு அப்புறம் வந்து சேர்ந்தேன் பெருமாள் கோயில். பெருமாள் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் வழக்கம் போல் அனுமார் நம்மளை வரவேற்றார். இதுதான் அந்த திவ்ய தேசத்தில் ஒன்றான பெருமாள் கோயில். முக்கியமான விஷயம் என்னன்னா, சீர்காழி அப்படிங்கிறது நம்ம நால்வரில் ஒருவரான திருஞான சம்பந்தர் பிறந்த இடம். காரணமே தெரியாமல் இந்த சீர்காழியில் நான் நிறையா நடந்தேன். அதில் எனக்கு ஒரு சந்தோஷம் தான், ஏன்னா திருஞான சம்பந்தரோட பாதம் பட்ட இடங்களில் நான் நடந்தேங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கோயில் வந்து திருவிக்ரம பெருமாள் கோயில். இது 108 திவ்ய தேசங்களில் ஒரு கோயில். இல்லை, மூலவராக திருவிக்ரம நாராயணர் இருக்கார், உற்சவராக தடலன் இருக்கார், அம்மனா தாயார் லோகநாயகி இருக்காங்க. ஒரு அழகான சின்ன கோபுரம் வழக்கம் போல் பாழடைஞ்சிருக்கு. இது வந்து இந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற திவ்ய தேசங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. ரொம்ப புகழ் வாய்ந்த அந்த 11 திருப்பதிகள் கொண்ட திருநாங்கூர் ஊரும் இந்த ஊருக்கு பக்கத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. இது கோயிலை சுற்றி இருக்கிற சுற்றுப்புற சுவர். பல கோயில்கள் வந்து இன்னும் பழமை மாறாமலே இருக்கு. பழமை மாறாமல் இருந்த பிரச்சனை இல்லை, ரொம்ப பழசாகவே இருக்குது. பெயிண்ட் கூட அடிக்கலை, புதுப்பிக்கலை. பல கோயில்களோட நிலைமை அப்படி தான் இருக்குது. நான் சரியாக ஒரு 4 மணிக்கு போயிருந்தேன். ஆனால் 5 மணிக்கு தான் அர்ச்சகர்கள்லாம் வருவாங்க, அதுக்கப்புறம் தான் கோயில் திறக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கோயில் வெளிப்புற கோபுர கதவு திறந்துருந்தது. நான் உள்ளே போயிட்டு எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இதுதான் மூலவர் சன்னதின்னு நினைக்கிறேன். பூட்டியிருந்தது. கோயில் கோபுரம் கட்டட அமைப்பில் கொஞ்சம் பராமரிப்பு கம்மியாக இருந்திருந்தாலும் அங்கே இருந்த சூழல் நல்லா இருந்தது. பச்சை பசேர்னு நிறைய பூச்செடிகள் நட்டு வச்சு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா ரசிச்சுட்டு வந்தேன். இது தாயார் லோகநாயகி அம்மனோட சன்னதி. இங்கே இருக்கிற மூலவர் திருவிக்ரமராக இடது காலை தலைக்கு மேல் தூக்கியபடியும், வலது கையை தானம் பெற்ற கோலத்திலும், இடக்கையை அடுத்த அடி எங்கே என ஒரு விரலை தூக்கியபடியும் அமைந்துள்ளார். கோயில் திறக்கப்படல் அப்படிங்கிறதுனால உற்சவரையும் பார்க்க முடியல, மூலவரையும் பார்க்க முடியல. அதனால் விக்கிபீடியாவில் இருந்த விஷயம் நான் உங்களுக்கு படித்து காட்டியிருக்கேன். முக்கியமாக அந்த கோயில் வந்து திருமங்கை ஆழ்வாரால் பாடல் பெற்ற ஒரு கோயில். ஒரு முறை திருமங்கை ஆழ்வாருக்கும் திருஞான சம்பந்தருக்கும் வாத போட்டி நடக்கிறப்போ என்ன வாதமாக இருக்கும், வழக்கம் போல் தான் சைவம் பெருசா வைணவம் பெருசா அப்படிங்கிற சண்டையாக தான் இருந்திருக்கும். அந்த போட்டியில் நம்ம திருமங்கை ஆழ்வார் ஜெயிச்சிருக்காங்க. அதை பாராட்டி நம்ம திருஞான சம்பந்தர் வந்து ஒரு வேல் பரிசாக கொடுத்துருந்துருக்காரு. இந்த நிகழ்வு இந்த கோயிலில் தான் நடந்திருக்கு. பிரகாரத்தில் ஆண்டாளுக்கும் ராமருக்கும் தனித்தனியாக சன்னதிகள் இருக்குது. சின்ன கோயிலாக இருந்தாலும் ரொம்ப அழகாக ரம்மியம்மா பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு
நல்ல சூழலோடு இருந்தது. என்ன ஒரு பெரிய குறை அப்படின்னா என்னால் பெருமாளை பார்க்க முடியல. ஏன்னா நான் அடுத்தது சட்டநாதர் கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால நான் அங்கேருந்து சீக்கிரமாகவே கிளம்பிட்டேன். ஏன்னா பொழுது போயிட்டு இருந்தது. முடிஞ்ச அளவுக்கு இந்த கோயிலை நல்லா சுற்றி பார்த்துட்டு நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன். ஆனால் நிச்சயமாக இந்த கோயிலுக்கு நான் மறுபடியும் வருவேன். அப்படி வரும்போது வீடியோக்காக இல்லாமல் பெருமாளை தரிசிக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வருவேன். பெருமாள் கோயில் தரிசனம் முடிச்சுட்டு அங்கேருந்து நடக்க ஆரம்பித்தேன். அடுத்து நம்ம போகிற இடம் சீர்காழி சட்டநாதர் திருக்கோயில். நம்ம சீர்காழி பயணத்தில் இது பார்ட் 1 வீடியோ தான். பார்ட் 2 வீடியோ வந்து சட்டநாதர் கோயிலை பற்றினது. ரொம்ப பிரம்மாண்டமாக, ரொம்ப அழகாக, சூப்பரான வரலாறுகளோட ஒரு கோயிலுங்க சட்டநாதர் கோயில். இங்கே இருந்த ஒவ்வொரு நொடியும் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். இந்த கோயிலை பற்றின அனுபவங்களை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவை ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து ரெட்டியூர் ஆன்மீகம் அப்படிங்கிற இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். யூடியூப் சேனலில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள்.